Now, let's see the extended reading, that is supplementary reading. Non-detail சொல்லுவோம், extended சொல்லுவோம், supplementary சொல்லுவோம், எல்லாமே ஒன்று தான். என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வார்ம் அப் பார்க்கலாம். வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு டூ ஃபார் யூ? உங்கள்கிட்ட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ், நெருங்கிய நண்பர்கள் அப்படி சொல்கிறோம் இல்லையா. நண்பு உயிர் காப்பான் தோழன், ஆருயிர் நண்பர்கள்லாம் உங்களுக்காக என்ன செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க தனக்காக நீங்கள் என்ன செய்யணும்னு, இல்லை அவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. பியூட்டிஃபை த பெட்டல்ஸ் வித் யுவர் தாட்ஸ். அழகாக பெட்டல் இருக்குது, ஒவ்வொரு பெட்டல்லையும் ஒவ்வொரு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்கணும், கைண்டாக இருக்கணும், லவ்விங், லவ்வபிளாக இருக்கணும், எல்லாம் எதிர்பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் இந்த ஒவ்வொரு பெட்டல்லையும் எழுதணும். அது ஒரு உங்களுக்கு ஒரு டாஸ்க். அடுத்தது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் எப்போன்னு கண்டுபிடிங்க. கூகுளில் போய் பாருங்கள் அந்த என்னன்னைக்கு, வருஷா வருஷம் எந்த மாதம் எந்த தேதியில் இதை கொண்டாடுறாங்கன்னு பாருங்கள். ஹவ் இஸ் த டே செலிப்ரேட்டட், அந்த நாளை எப்படி கொண்டாடுறாங்க ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் டேவை ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எப்படி கொண்டாடுறாங்க, அதையும் கவனிங்க. ஸோ இதெல்லாம் நீங்களாம் செய்ய வேண்டியது. இப்போ நம்ம சப்ளிமெண்ட்ரி இதுக்கு போகிறோம். ஆஃப்டர் 20 இயர்ஸ் அப்படிங்கிறதான் இந்த கதையினுடைய தலைப்பு. ஓ ஹென்றி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஓ ஹென்றி 1862 to 1910. ஓ ஹென்றிங்கிறவர் 1862 பிறந்தவர், 1910 ரொம்ப சின்ன வயசுலேயே இருந்திருக்காரு. நிறைய லிட்ரரி பீப்புளாக பார்த்திங்கன்னா சின்ன வயசுல இருந்துருவாங்க. அதில் ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் யங் ஏஜில் இருந்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் ஜான் கீட்ஸும் தான். கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே நிறைய அவங்கள்ட்ட ஒரு ஒத்துமை இருக்கும். ரெண்டு பேருமே 26 வயசு தான் வாழ்ந்தோம். ஜான் கீட்ஸ் பார்த்து 1795 பிறந்தார், 1821 இறந்துட்டார். இஸ் எ பாப்புலர் அமெரிக்கன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், பாப்புலர், ஃபேமஸ், வெல் நோன், பிரபலமான, புகழ்பெற்ற அமெரிக்க சிறுகதை எழுத்தாளர், ஹூஸ் ஒரிஜினல் நேம் இஸ் வில்லியம் சிட்னி போர்ட்டர். அவருடைய ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா ஓ ஹென்றி அப்படிங்கிறது அவருடைய புனைப்பெயர், பென் நேம் சொல்லுவோம். அவனுடைய ஒரிஜினல் பெயர் என்னது, வில்லியம் சிட்னி போர்ட்டர் தான் பேர். ஹிஸ் ஒர்க்ஸ் ரொமான்டிசைஸ்ட் த லைஃப் ஆஃப் ஆர்டினரி பீப்புள் இன் நியூயார்க் சிட்டி. அவருடைய எழுத்துக்கள், அவருடைய படைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா நியூயார்க் சிட்டியில் சாதாரண மக்கள், மிடில் கிளாஸ் பீப்புளை தான் ரெஃப்ளெக்ட் பண்ணும். ரொம்ப பெரிய பெரிய மக்களெல்லாம் பற்றி அவர் பேச மாட்டார். ஹிஸ் ஸ்டோரிஸ் ஆர் வெல் நோன் த்ரூ அவுட் த வேர்ல்டு. அவருடைய கதைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகம் முழுக்க பிரபலமானது, உலகம் முழுக்க பிரபலமானது. தே எக்ஸ்பிரஸ் த எஃபெக்ட் ஆஃப் கோயின்சிடென்ஸ் ஆன் கேரக்டர் அண்ட் அதர் ஆஃபன் ஹேட் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அட் தி எண்டு. அதில் பார்த்திங்கன்னா அவருடைய கதைகள்லாம் கேரக்டர்லாம் கோயின்சிடென்ஸ், எதேச்சியாக நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு ஒரு கதாபாத்திரங்களுக்கும் எதேச்சியாக நடக்கும். அதே மாதிரி அவருடைய கதை முடிவு எப்படி இருக்குன்னா அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராத ட்விஸ்ட், ஒரு முடிச்சை போட்டுருவார். அவருக்கே அந்த முடிச்சை எப்படி அவருக்கும் தெரியாது, ரீடர்ஸ்டே விட்டுருவார். ஹீ லெட் த ரீடர்ஸ் டு கன்க்ளூட் த ஸ்டோரி, நீங்களே முடிச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லிடுவார். ஓப்பன் எண்டட் ஸ்டோரின்னு சொல்ல முடியும் இல்லையா, டபுள் எண்டட் ஸ்டோரிலாம் இருக்கும், இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம் அப்படிலாம் சொல்லக்கூடியவர். ஹி ஸ்டோரிஸ் ஆர் ஆல்சோ நோட்டட் ஃபார் தி விட்டிசிசம் அண்டு கிளவர் வேர்ல்டு பிளே. அவருடைய ஸ்டோரிஸில் ஒன்றும் சொல்ல போனால் விட்டிசிசம், நல்ல இன்டெலிஜென்ஸ் உள்ளது, வேர்டு பிளே, வார்த்தைகளை வச்சு விளையாண்டுருப்பார். ஹோ ஹென்றிஸ் ப்ரொலிஃபிக் ரைட்டிங் பீரியட் பிகன் இன் 1902 இன் நியூயார்க் சிட்டி வேர் ஹீ ரோட் 381 ஷார்ட் ஸ்டோரிஸ். ஸோ ஹோ ஹென்றினுடைய ப்ரொலிஃபிக் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா 1902 ஆரம்பிக்கும் நியூயார்க் சிட்டியில். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா 381 ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்கார். ஹீ ரோட் ஒன் ஸ்டோரி எ வீக் ஃபார் த நியூயார்க் வேர்ல்டு சண்டே மேகசின் ஃபார் ஓவர் இயர். வாரத்துக்கு ஒரு கதை, வேர்ல்டு சண்டே மேகசின் ஒரு நியூயார்க்கில் வந்த பத்திரிகைக்கு ஒவ்வொரு சண்டேவும் ஒரு கதை எழுதுவார். ஒரு வருஷத்தில் 52 கதையை முடிச்சிட்டார் மனுஷன். ஓ ஹென்றிஸ் ஷார்ட் ஸ்டோரி ஆஃப்டர் 20 இயர்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு இந்த சண்டே எடிஷன் ஆஃப் த நியூயார்க் வேர்ல்டு 1905. சாகிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கதை எழுதியிருக்கார். அவருடைய இந்த கதை ரொம்ப நியூயார்க் வேர்ல்டில் வெளியிடப்பட்டது. த ஸ்டோரி வாஸ் இன்க்ளூடட் இந்த 1906 அந்தாலஜி த 4 மில்லியன். அட் இட் சின்ஸ் பீன் ரீபப்ளிஷ்டு இன் மெனி ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ். அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரி வந்து 1906 அந்தாலஜி 1906 ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிட்டார் இந்த 4 மில்லியன்னு சொல்லி. அதில் பார்த்திங்கன்னா அந்த திரும்பி அந்த கதை இந்த ஆஃப்டர் 20 இயர்ஸ் வந்து திரும்பியும் ரீபப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எ ஃபியூ ஆஃப் இஸ் அதர் பாப்புலர் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆர் அவருடைய மற்ற சிறுகதைகள்லாம் என்னென்னா த கிஃப்ட் ஆஃப் த மேகி, இது பழைய 11th இருந்தது, அப்புறம் த காப் அண்ட் ஆந்தம், த ரேன்சம் ஆஃப் ரெட் சீஃப், ஏ ரிட்ரைவ்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் த தேர்ட் இன்க்ரீடியன்ட். இது தவிர செல்ஃபி ஜெயிண்டு, இப்போ இருக்கக்கூடிய 12th பசங்க லாஸ்ட்டு செட் இல்லையா அந்த புக்குக்கு, அவங்க இதை படிக்கிறாங்க. முதல் நான் டீட்டெயிலே ஓ ஹென்றினுடைய இந்த செல்ஃபி ஜெயிண்ட்.
ஸோ இந்த மாதிரி கதைகள்லாம் ரொம்ப அருமையாக அவர் எழுதியிருப்பார், ரொம்ப நல்லாயிருக்கும்.